எல்லாருக்கும் வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSEE அகாடமி. TNPSC குரூப் ஃபோர் ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸு மோஸ்ட்லி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் எல்லாமே கைப்பட எழுதினது, நானே உட்காந்து எழுதினது. ஒரு ரூபா கூட ஒரு பைசா கூட நீங்கள் தர வேண்டாம், நீங்கள் எடுத்துக்காங்க, எடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? கொஞ்சம் மட்டும் இந்த ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே இமேஜாக தான் இருக்குது, அதை நான் வந்து இனி வந்து PDF-ஆக நான் வந்து கவர் கன்வெர்ட் பண்ணல. நான் உங்களுக்கு இதெல்லாமே ஓகேவா, இந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா போ தமிழ்லேயும் இருக்கும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயுமே இருக்கும், சரிங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு புரியிற மாதிரி தான் நான் வந்து எழுதியிருக்கிறேன், சரிங்களாங்க? இது PDF எல்லாம் கன்வெர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து சரியாக லோட் ஆகலை, ஓகேங்களா? கொஞ்சம் நெட்ஒர்க் இங்கே கொஞ்சம் இதாக இருக்குது. ஆ, இப்போ தான் லோட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ரஃப் நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே, ஓகே? நான் வந்து ஒன்பேனா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது இந்த மாதிரி உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், சரிங்களா? இதெல்லாம் ரஃப் நோட்ஸுங்க, இது மாதிரி தான் நீட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறோம்னா டக்குன்னு எழுத முடியாதனால, ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த லெசன், இந்த பாடத்துலேருந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் எடுத்து கொடுக்க முடியும், ஓகேங்களா? நம்ம நோட்டை படித்தா சூப்பருங்க அப்படிங்கிற அளவுக்கு தான். ஏன்னா சும்மா நம்ம கொடுக்குறது அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நோ யூஸ், நம்ம கொடுக்குறது பக்காவாக கொடுக்கணும், அது ஒன்று தான், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டே ஓகேவா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் சார் நீங்கள் நோட்ஸ் வந்து கொடுப்பீங்க தானே, அது வந்து உங்கள் பேட்ச்சில் ஜாயின் பண்ண மட்டும் தான் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, சரிங்களா? யாரோ ஒருத்தங்க படித்து நாளைக்கு வெற்றி பெற்ற நமக்கு பெருமை சந்தோஷம் தானேங்க. ரைட் சார், நாளைக்கு உங்கள் நோட்ஸ் படித்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே, ஓகே? எல்லாமே கேரப்பா அப்படின்னா அப்பர் டவுன் லோர் டவுன் எல்லாமே நான் கைப்பட உட்காந்து எழுதினது, இன்னும் உட்காந்து எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்காக நான், சரிங்களா? நான் ஒரு பைசா கொடுக்க வேண்டாங்க, ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, என்ன தெரியுமா? நீங்கள் படித்து கிளியர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அது நான் வேறு எதுவும் கேட்கல. இல்லை உங்களுக்கு நான் வந்து கம்மி பேஜ் தான் இதில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு, நான் இன்னும் ஒன் பேனாக அப்டேட் பண்ணிடுவேன். அதனால் இந்த கூகுள் ட்ரைவ் லிங்க் மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்போ இன்டர்வியூ நம்ம இன்ஸ்டபிள் அப்கமிங் பட்ஜெட்ஸ்க்காக இன்டர்வியூ வேறு போயிட்டு இருக்கு ஸ்டாஃப், அதனால தான் இது மாத்துறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இந்த PDF மாத்தினா இன்னும் பக்கவாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா அது நெட்டு தானே, இது ட்ரைவில் தான், ட்ரைவில் தானே இருக்குது, அதனால கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க இங்கே, ஓகே? பாருங்கள், இப்போ தான் லோடாக இருக்குது. ரெட்டில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி எல்லாமே ப்ரௌனில் எல்லாமே உங்களுக்கு கலரிங் கொடுத்து பக்காவாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு இது ஓகேவா, இந்த மாதிரி நோட்ஸ் ஓகேவா? இது இப்படியே தாங்க சார், படிச்சிக்கிறேன். உங்கள் வீடியோ வந்துடும், அதே மாதிரி நோட்ஸாக வந்துடும். பேட்ச் பாருங்கள் எவ்வளோ வேறு லெவலில் இருக்க போகுது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணிட்டோம், பார்த்துக்கோங்க, சரிங்களா? உறுதியாக இந்த தடவை வெற்றி பெறணும், அவ்வளோதாங்க, ஓகே? ஏன்னா ஒரு லெசன் எடுத்தால் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே உட்காந்து படிச்சுட்டு முடியாது நம்மளால். அப்போ என்ன இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்பர் என்ன கேட்டுக்கிறாங்க, என்ன இம்பார்ட்டன்ட், என்ன ரிப்பீட்டட், என்ன ரிப்பீட்டடாக எந்த கேள்வி கேட்டுட்டு வராங்க, எக்ஸ்பெக்டட் எந்த கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எல்லா அடிப்படையில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான். அதுதான் இந்த இப்போ இந்த பேஜ் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பக்கம் நான் எழுதியிருப்பேன் ரஃபாக, ஓகே? ட்ரைனேஜ் சிஸ்டம் இப்படி பசங்களுக்கு இப்படி சொன்ன நல்லா புரியும், தட்ஸ் லைக், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கலாங்க, பார்த்துக்கலாம். நோட்ஸ் நான் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறேன், ஓகே? ஸோ தேங்க்யூங்க.